முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா உடைய நெருங்கிய தோழியான சசிகலாவின் அக்கா மகனான சுதாகரனை 1975 திடீரென தன் வளர்ப்பு மகனாக தத்தெடுத்து தமிழ்நாட்டையே அதிர வைத்தார் ஜெயலலிதா. அந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு முன்னரே சுதாகரனுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேத்திக்கும் திருமணம் செய்து வைத்தார் ஜெயலலிதா. இந்தியாவிலேயே இப்படி ஒரு திருமணம் எங்கும் நடந்திருக்காது என சொல்லும் அளவிற்கு பிரம்மாண்டமாக சுதாகரனின் திருமணம் நடந்தது. 70,000 சதுரடி அளவில் பந்தக்கால் அமைத்து ஒரே நேரத்தில் 25,000 பேர் அமர்ந்து சாப்பிடும்படியான பந்தி ஜெயலலிதா போட்டிருந்தாங்க. அதே போல ஜெயலலிதா மற்றும் சசிகலா அவரது உறவினர்களுக்கு காஸ்ட்லியான பட்டு புடவை, தங்க நகைகள், மாப்பிள்ளையின் ஆடைக்கு மட்டுமே 27 லட்சம் என செலவு செய்தார்கள். 1990களிலேயே மிக பிரம்மாண்டமாக இந்த கல்யாணத்தை நடத்தியிருந்தார் ஜெயலலிதா. அது மட்டுமின்றி இசை புயல் AR ரகுமானின் பிரத்யோகமான இசை நிகழ்ச்சியும் இந்த திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த திருமணத்தில் இந்திய முழுவதிலுமே இருந்து VIP-கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் கலந்து கொண்டார்கள். அண்மையில் அம்பானி நடத்திய பிரம்மாண்ட திருமணத்தை அந்த காலத்திலேயே நடத்தி ஜெயலலிதா கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தமிழ்நாட்டில் மெட்டி ஒலி சீரியலை பற்றி தெரியாத 90s கிட்ஸே இருக்க முடியாது. அந்த சீரியலின் இயக்குனர் தான் திருமுருகன். மெட்டி ஒலி முடித்த பின்னர் அவர் சினிமாவில் எம் மகன் படத்தை இயக்கினார். அப்படமும் பெரிய ஹிட் ஆனது. அதன் பின்னர் மீண்டும் தொலைக்காட்சியில் அவர் ரீஎன்ட்ரி கொடுத்த சீரியல் தான் நாதஸ்வரம். தமிழ் சின்னத்திரை வரலாற்றிலேயே 1000 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பான வெற்றிகரமான சீரியலும் இதுதான். சரி, இந்த சீரியல் எப்படி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது என்று தானே யோசிக்கிறீங்க? நாதஸ்வரம் சீரியலில் 1000th எபிசோடை புதுவிதமாக பார்க்க வேண்டும் என யோசித்திருக்கிறார் திருமுருகன். நாதஸ்வரம் சீரியலின் 1000th எபிசோட் முழுக்க முழுக்க சிங்கிள் டேக்கில் எடுத்ததோடு மட்டுமின்றி அதை நேரலையில் டெலிகாஸ்ட் செய்து சாதனை படைத்திருக்கிறார். எக்கச்சக்கமான ரசிகர்களை சேர்த்திருக்கிறார் என்றே சொல்லலாம். 2014 March 5 இந்த எபிசோடை படமாக்கி இருக்கிறார் திருமுருகன். காரைக்குடியில் படமாக்கப்பட்ட இந்த சீரியலின் 1000th எபிசோட் சன் டிவியில் 7:30 நேரலையில் ஒளிபரப்பானது. 23:25 திட்டமிட்டபடி சிங்கிள் டேக்கில் எடுத்த நேரலையில் ஒளிபரப்பாகி இருக்கிறார்கள். சிங்கிள் டேக்கில் இதுவரை நிறைய படங்கள் கூட வந்திருக்கிறது. அதையெல்லாம் இடைய தப்பு செய்தால் மீண்டும் முதலில் இருந்து படமாக்கி விடலாம். ஆனால் இது நேரலையில் ஒளிபரப்பானதால் தப்பு செய்தால் மொத்தமாக சொதப்பி இருக்கும். ஆனால் அனைத்தும் பக்காவாக நடத்தி கின்னஸில் இடம் பிடித்து விட்டார்கள். நாதஸ்வரம் சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பானது இந்த சீரியலை இயக்கியது மட்டுமின்றி இதில் ஹீரோவாகவும் கோபி என்கின்ற கதாபாத்திரத்தில் திருமுருகன் நடித்திருந்தார். அவர் நடித்த காட்சிகள் மீம் டெம்ப்ளேட்டுகளாகவும் மாறி சோசியல் மீடியாவில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது.